सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते वेल्वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரம். இந்த வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திர கிளாஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 3 பேட்ச் முடிஞ்சது. நிறைய பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து இந்த வீக்கில் வந்து ஆரம்பிக்க போகிறது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம தான் காரணம், நம்மளுடைய கர்மா காரணமாக இருக்குது. சரி, இது நமக்கு தெரியுது. இதிலிருந்து விடுபடுறது என்ன, இதிலேருந்து ஏதாவது சூக்ஷமங்கள் என்ன, வெற்றி பெறுறது என்ன, இது போன்ற பல்வேறு ரகசியங்கள் டே டு டே லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய பிரம்மாண்டம். வேதாந்த கிளாஸை ரொம்ப ரத்தின சுருக்கமாக எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பு இந்த விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ஆன்லைன் கிளாஸ். இந்த லெக்சர் டெய்லி கிளாஸாக 10 நாள் வகுப்பு இருக்கும். அடுத்தது சாது யாத்திரை. இந்த சாது யாத்திரைகளில் நிறைய பேர் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. வினோத், திருப்பூர்லேருந்து வினோத் அவர்கள், குமார் மதுரையிலேருந்து குமார் அவர்களும், திருப்பதி கவிதா காவ்யா இவர்கள் திருப்பதியிலேருந்து இவர்களும் இதில் அன்னதானத்தில் முக்கிய பங்கும். ஹோமங்களில் பார்த்துட்டீங்கன்னா சகுந்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய சத்யா இவர்கள் பெங்களூர்லேருந்து இவர்களும் இதில் ரொம்ப முக்கியத்துவமாக பங்கேற்றிருக்காங்க. இந்த சாது யாத்திரையில் நம்ம வந்து சண்டி பாராயணம், மகேஸ்வர ஹோமம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் இருக்கும், தடைகள்லேருந்து விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான யாகம். சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு, அதுவும் எந்த இடத்துல, திருவண்ணாமலையிலேருந்து. நான் லைவாக பார்க்கணும் சார், முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு, ஹோமம். இதில் பேர் நட்சத்திரங்கள், உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள். அக்னிஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையாருடைய சன்னிதானத்தில், அதாவது சன்னிதானம்னால் அந்த மலைக்கு அருகாமையில் இந்த யாகம் நடக்கிறது. நானும் இதில் பங்கேற்கணும். திருவண்ணாமலை நான் வரேன் சார். அதுவும் மாசி மகம் வர்றது, மாசி மகம் ரொம்ப பெருமையான, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இந்த தேதி எனக்கு ஃபிக்ஸ் ஆகி, எப்படி இது நடக்கிறதுனே இறைவனுடைய கருணை தான். அத்தனை பேர் இதில் வந்து பங்கேற்காங்க, நானும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா. அங்கே நம்மளுடைய மண்டபம், இடம், அதேமாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் அன்னதானம், ஏன்னா அங்கே சத்சங்கம், தியானம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த 2 நாள், 15-16 நடக்கிறது. 16 மத்தியானத்தோடு அந்த நிகழ்ச்சி வந்து பூர்த்தி ஆகிறது. நிறைய பேர் அங்கே சுவாமி சன்னிதானத்துக்கும் கிரிவலமும் அஷ்டலிங்கமும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவள் தாராளமாக அது கூட இதையும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளலாம். 739-739-4829, 735-840-9425 இந்த எண்ணுக்கு நம்ம தொடர்பு கொண்டால் டீட்டெயில்ஸ் முழுசாக கொடுப்பாங்க. திருமண பொருத்தம், பொருத்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு. நம்ம சீனியர் அஸ்ட்ராலஜர் அவங்க வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. அதில் பேசிக் திருமண பொருத்த வகுப்பு கலந்துக்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என் லைஃப்பில் நிறைய தடங்கள் ஆகிட்டே இருக்குது, இந்த தடங்களுக்கு ஒரு சின்ன பிராயஸ்தம், ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், பிள்ளையார் பக்கத்தில் 2 நாகர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லி காற்றால 2 தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு அந்த அரசம் வேப்பம் கலந்த இடத்த டெய்லி ஒரு 9 முறை அல்லது 11 முறை சுற்றி வந்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தடங்கள்லேருந்து விடுபடுவீர்கள், எல்லா விக்னங்களும் போக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கு இல்லையா? சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13-2-2022 ஸ்ரீபுல வருஷம், மாசி மாதம், முதலாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, காலை 10:29 பின்பு புனர்பூசம். இன்றைய திதி துவாதசி, மாலை 7:37 வரை பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை, நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30-6 வரை. யமகண்டம் மதியம் 12:00-1:30 வரை. இன்றைக்கி கவிக்குயில் சரோஜினி அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய தினத்தில். இன்றைக்கி பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராகுகாலத்தில் 4:30-6 பைரவரை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லுவாங்க. நீ நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா திருவாதிரை காலை 10:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இல்லை அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்துடைய பெருமையோட திருவாத நட்சத்திரத்துடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருவாத நட்சத்திரம் எலக்ட்ரானிக் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மேனேஜிங் சம்மந்தமான விஷயங்களில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்துட்டுருக்கோம். கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஒரு கம்பெனியை சிஇஓவாக இருந்துட்டுருக்கா, டைரக்டராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கொடுக்கும்.
புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நாளைக்கும் இருக்காங்காட்டி நாளைக்கு அதனுடைய பெருமைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் கலந்து இன்றைக்கி வந்து நட்சத்திரத்தின் பெருமையில் பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில் தான் சார் எனக்கு இருக்குது, எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழிலில் தான் நான் இருந்துட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு ப்ராப்ளங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மனவேதனைப்பட்டுருக்கிறவளுக்கு கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி துர்காம்பாவை வேண்டிக்கோங்க, ராகு பகவானை வேண்டிண்டா போதும், மிகப்பெரிய மாற்றங்கள் ரெண்டு தீபத்தினா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நட்சத்திர பெருமைகள் பார்த்தோம், திருவாதிரை புனர்பூசம் 10-29 வரைக்கும் திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூச விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. சரி, இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, செலவுகள் இருக்கும், வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். காலை வேலைகளில் ஒரு சிந்தனை இருக்கும், மத்தியானம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவேங்கிற ஒரு திறமை இருக்கும். காலையில் எல்லா வேலையும் எனக்கே இருக்கே, நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன். மத்தியான வேலைகளில் சுலபமாக இருக்கும், சரி இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பெரியவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இடப்பட்ட காலத்தில் பார்த்துட்டேன்னா என்னென்ன தவறுகள் செய்து இனிமேல் நம்ம செய்யப்படாது, இனிமேல் நம்ம எல்லா காரியங்களும் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும், மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுவீங்க. மற்றவங்க குறை சொல்லும்போது நீங்கள் உங்களை பற்றிய விஷயங்களை சொல்ல வேண்டாம், முழுசாக கேளுங்க. அவர்களை பற்றி சொல்லும்போது முழுசாக கேளுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் லிசன் பண்ணிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் அவங்களுக்கு குறையும், உங்களை அவர்கள் பெரிதாக மதிப்பார்கள். யதார்த்தமான விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு மனசில் அது பெருசாக படும். கோவப்பட்டு மற்றவாழ்கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரப்பர் சம்மந்தமான லாரி வச்சுருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அனுகூலியம் கூடிய ரெண்டு தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்க இருக்குன்னா அற்புதமான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்க காலை வேலைகளில் ஒரு சில டென்ஷன் இருக்கும், மத்தியான வேலைகளில் பார்த்துட்டேன்னா சரியான விஷயங்கள்லாம் காரியங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்கும் மத்தியானத்துக்கு மேலே சில யோசனைகள்லாம் என்னது இப்படி ஆக்கும்ன்ற சில தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேண்டாம். கடந்தது நடக்கிறது எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண சம்மந்தமான விவகாரம் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பிரயாணம்னா அதை பண்ணிக்கலாம், மற்றபடி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நிறைய வாசனை திரவியங்கள் மேலே இஷ்டம் நிறையா இருக்கும். நல்லா ரசித்து இன்றைக்கி ஏதாவது உணவு வாங்கி சாப்பிடணும், ரொம்ப நாளாக இந்த டயட்டு அது இதுன்னு போயாச்சு, இனிமேல் அப்படி இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா விரயங்கள் ஆகும், ஏதாவது வீட்டுக்கு தேவையான, ஜிம்முக்கு தேவையான, அதே மாதிரி உடல் பயிற்சிக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவேன். வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டு அருகாமையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்கள், அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் கேள்வி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து நின்று இன்றைக்கி உங்களை பார்த்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உத்வேகத்தையும் உங்களுடைய தொழிலையும் பெறுப்பீங்க. அதுமாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, அதே மாதிரி ஒரு கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருவா, மெடிக்கல் சம்மந்தமான ரெப்ரசன்டேட்டிவ் சேல்ஸில் இருக்கிறவா, மெடிக்கல் சம்மந்தமான ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களை, யதார்த்தமாக பேசுவது இது நடக்கிறதா தான், ஆனால் அந்த யதார்த்த பேச்சு சில நேரங்களில் பாதிப்பு. முதல்ல ஒன்று பேசும்போது சுற்றி முற்றியும் பார்த்து பேசணும், செவத்துக்கு கூட காது இருக்குதுன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் சொன்னதை பத்தனமாக திரித்து அது வெளியில் போடும்பொழுது அது மனசங்கடங்களை கொடுக்கும். அதனால் பேசும்போது கவனம் தேவை. சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்டுக்காக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். கேமரா சம்மந்தமாக
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெலிகாம் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் லாபங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நன்மை உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயமாக அந்த காரியங்களில் லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் தடங்கலான விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை ஜெயித்துட்டு வந்துடுவீங்க. சில நேரம் கனவுகள், அந்த கனவுகளில் சர்ப்பம் வர்றது, அதே சமயத்தில் கனவுகளில் இது வந்தது, அது வந்து நம்ம மூதாதையர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதற்கு தகுந்தாப்பில் பிராயஸ்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்தும் பண்ணிப்பீங்க. அதேமாதிரி உங்கள் கனவுகள் பலிதத்தை கொடுக்கும், நல்ல கனவுகளாக இருக்கும்போது. பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குடும்பத்தில் சில பேச்சு விவகாரங்களில் டக்குன்னு பேசிடாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா நன்மையாக இருக்குது. இருப்பினும் முடிவு எடுக்கிறதுல கவனம் தேவை. கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாள் விட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. அதுமாதிரி பிரயாணம் வேண்டாம், எதுக்கும் பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மறதியில் நம்ம வந்து இன்னொருத்தர் குற்றம் சொல்லப்படாது. யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா டக்குன்னு நம்ம வார்த்தையை சொல்லும்போது அவளுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள், கிண்டல் கேலி இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த தினத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிங்க, சுவாமி நாமத்தை சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாமாக இருக்கும். பிரயாணங்களை அவசியம்னா யோசிச்சுக்கலாம். அதுமாதிரி இரவு நேரம் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மனசில் யோசிச்சுட்டு இருப்போம், அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். யோசனைகள் பலதரப்பட்ட சிந்தனையை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போகக்கூடிய அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள், நல்லது நடக்கும். முயற்சி பண்ணால் வெற்றிகள் கூடி வரக்கூடிய, குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக மருத்துவரை சந்தித்து சில சர்ஜரி சில ப்ரொசீஜர்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அந்த காரியம் வெற்றியாகும். எண் கணிதம் வாஸ்து போன்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஆட் இன்க்ளூட் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத யோசிப்பீங்க, நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நிறையா பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறவளுக்கு நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்கள், உயர்ந்த சிந்தனை, இது நடக்கணும் அது நடக்கணுங்கிற பல்வேறு யோசனைகள் இருக்கும். அந்த யோசனைகள்லாம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாது உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க. வேலை வாய்ப்புக்காக தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ரீலான்சராக இருந்துருக்கிறவாக்கு ஃப்ரீலான்சராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு கட்டின்னு இருக்கோ தடங்கலான விஷயம் திருப்பி தொடர்ந்து அந்த காரியங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, இந்த பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில நேரங்கள் பல விஷயத்தை யோசித்து கவலைகள் இருக்கும். அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். சிரிப்பேன், மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டுருப்பேன், இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம். கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிவிட்டு இடம் வீடு பொருள் அதெல்லாம் வைக்கிறது தவறு. அதே சமயத்தில் சம்பாதத்துடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியணும் ஒன்று செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது செலவு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு சிறு விஷயங்களில் நம்ம எண்ணிய காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய காரிய வெற்றி உண்டு. நம்ம பணம் காசெல்லாம் வேண்டாம், கௌரவம் வேணும் அப்படின்னு யோசிப்பில் நிச்சயமாக கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, யதார்த்த தடைகள் இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும்பொழுது ஆயிரம் விதமான தடைகள் இருக்கும். என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறது தெரியலன்னு யோசனைகள் இருந்துருக்கும். அதை தொடர்ந்து தகர்த்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது வெற்றிகள் கூடி வரும். ஆனால் ரொம்ப அதை பிரேக் பண்ணி வெளியில் வரதுக்குள்ளே ரொம்ப சிரமப்படுவேன், கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய துணை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் யாருக்கு நான் பேசுகிறது, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இப்படி பலவிதமான யோசனை யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்போ சாமருங்க இறைவனுடைய கருணையில் பலவிதமான விஷயங்களில் மாற்றங்கள் கொடுக்கும். துல்லியமாக கணித்து பல காரியங்களை நீங்கள் எடுத்து சொல்லும்போது மற்றவா அப்போ ஏற்றுக்க மாட்டான். அந்த நடக்கும்பொழுது ஆமாம்ல இவ அப்போவே சொன்னா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் தெரியும். வாடகைக்கு வீடு விட்டுருக்கவா, திருமணம் பண்ணிட்டுருக்கவா, தேட்டரை விட்டுருக்கவா. அதே சமயத்தில் இடம் குத்தகை கொட்டவாளுக்கு அதன் மூலமாக பண வரவுகள் கூடி வரும். இடம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அனுகூலியம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு
வியாபாரம் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டானது திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து போராடின்னு இருப்போம். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான சிந்தனை, நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், சக்ஸஸ் பண்ணுவோம். எப்படி ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்குள்ள அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, செல்வம், குடும்ப ஒற்றுமை, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி ப்ரோக்ராம் மைண்டில் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் பண்ணும், பெருமை, பணம், சந்தோஷம், குடும்பம், ஒற்றுமை, பண வரவுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணி அந்த காலை வேலைகளில் நீங்கள் எடுத்து செல்லும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நாளின் ஆரம்பத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், பிரம்மா கணபதி இவரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நாளின் மத்தியத்தில் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாள், அதாவது பெருமாளை வேண்டிக்கிறது அந்த காரியங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கும். அதாவது அந்த நாள் முடியும் பொழுது சிவபெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எப்பவும் போல் வேண்டிக்கலாம். ஏன்னா நாளின் தொடக்கம் பிரம்மாவின் ஆரம்ப நிலைன்னு சொல்லுவாள், பிள்ளையாருடைய ஆரம்ப நிலை. அப்படி இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிறது நல்ல பலன்கள். இன்றைய தினம் முடியும் பொழுது நம்ம என்ன நல்லது பண்ணியிருக்கோம், என்ன எதிர்மறையானது பண்ணியிருக்கோம். எதிர்மறையான பண்ணதை இனிமேல் பண்ணக்கூடாது, நல்லதை மட்டும் நம்ம பண்ணணும். எப்போவுமே அன்றன்ற தினத்தில் நம்மளுடைய பாபக்கணக்கை தீக்கணும்னு சொல்லுவாள். அந்த பாபக்கணத்தை தீக்கணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன்கிட்ட போய் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து, இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது, இனிமேல் இது நடக்கப்படாது. அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே, நேற்றைய தினம் இப்படி நடந்தது, இன்றைய தினம் எனக்கு வெற்றிகரமாக நடக்கணும். ஏன்னா சத்தியம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் என்னென்னா இது இறைவன் தான். அப்படி இறைவனை வணங்கி எந்த காரியத்தை பண்ணுறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளை மாற்றிக்காட்ட வேறு யாராலும் நம்மளை மாற்ற முடியாது. ஸோ ஜோதிட சாஸ்திரங்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும்னா, யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காலோ அவளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, எனக்கு ஏன் எந்த பரிகாரம் பண்ணாலும் நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்பொழுது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிந்தனைகள் நல்லா இருக்கணும், நம்ம செயல்கள் நல்லா இருக்கணும். நல்ல விஷயத்துக்காக இறைவனை வேண்டும் போது அந்த காரியங்கள் வெற்றியாகணும். மனசில் நிறைய விஷயங்கள், ரொம்ப அழுக்கோ அல்லது நம்மளுடைய குணாதிசயங்களில் அப்படி செயல்களில் தெளிவில்லைனாலும் அந்த காரியங்களில் வெற்றி பெறுறது கிடையாது. அதனால் மனசில் தெளிவு இருந்ததுனாலே சாஸ்திரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மனசில் தெளிவில்லைனால எப்பேற்பட்ட சாஸ்திரமும் நமக்கு உதவிகள் கிடையாது. அப்போது உள்ளத்தை நம்ம ரொம்ப சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் எப்படி நம்ம புறசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அகசுத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது இறைவனே உங்களிடத்தில் இருப்பார், நிச்சயம் அந்த காரியத்தை வெற்றி கொள்வார். நாளின் ஆரம்பத்தில் பிரம்மா கணபதி, நாளின் மத்தியில் அந்த நாளுடைய மிடில் ஆஃப் த டேயில் வந்து மகாவிஷ்ணுவை வேண்டிக்கணும், பெருமாளை வேண்டிக்கணும். அந்த நாள் எண்டாகும் பொழுது பைரவர் சிவபெருமானை வேண்டிக்கிறது அந்த நாட்களை ரொம்ப பிரமாதமாக கொண்டு வரும். இதை தவிர இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சத்தியத்தின் வழியிலையும் நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணும்பொழுது நினச்ச காரியம் நன்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இதை செய்து பாருங்கள், அடுத்த நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸிங் செயல்பாடுகளில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும். இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவலில் நம்ம அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒரு நாள் இந்த நாளில் வாழ்வில் வெற்றி கொள்வது எப்படி, இந்த கடைபிடிக்க வேண்டிய சில ரகசிய குறிப்புகளை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான குட்டி ஸ்டோரி, ஆன்மீக டிப்ஸ், உங்கள் ராசி பலன், நட்சத்திரம், நிறம், எண்கள், தெய்வீக வழிபாடு, ஆன்மீக தகவலும் நம்ம பார்த்தோம். விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறைய பேர் அதை சேர்ந்துருக்காங்க சாது யாத்திரையில். இதில் சண்டி பாராயணம் ப்ளஸ் மகேஸ்வர ஹோமம் நடக்கிறது. இந்த வைதீக ஹோமத்தில் திருவண்ணாமலையிலேருந்து நேரடியாக நீங்கள் 15-16 பார்க்க முடியும். சாதுக்களுக்கு அன்னதானம், உங்களுடைய பேர், நட்சத்திரங்கள் பதிவு பண்ண 739-739-482-9-735-84-025 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா திருமண பொருத்த வகுப்பு நம்மளுடைய சீனியர் அஸ்ட்ராலஜர் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ், இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா 9952306111 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷே.